எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சியை தருகிறது. இன்று பெருங்காயத்தை பற்றி சிந்திக்கப் போகிறோம். காளி பெருங்காய டப்பா அப்படின்னு கேலி செய்யக்கூடிய பொருளாக இருக்கிறதா என்றால் பெருங்காயம் இல்லவே இல்லை. உணவிலே மனம் சேர்ப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள், ஆனால் அதனுடைய மருத்துவ குணங்கள் அளப்பற்ற குணங்கள், சொல்லிவிட முடியாத அளவுக்கு அரும்பெரும் குணங்களை கொண்டது வெறுங்காயம். இந்த வெறுங்காயம் வெளிர்ந்த பழுப்பு மஞ்சள் நிறத்திலே இருக்கும். அந்த வெறுங்காயம் கட்டி வாங்குகிற பொழுது கருப்பாக இருந்தால் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து நீங்கள் வாங்க வேண்டும். மனம் தருகிற வெறுங்காயத்தை இன்று சந்தையிலே நாம் வாங்கினாலும் கூட கண்ணை விழித்து பார்த்து வாங்க வேண்டும். அவ்வளோ வாசம் வீசும், ஆனால் பெருங்காயத்தினுடைய நற்குணங்கள் அதில் இருக்கிறதா என்று நீங்கள் சோதித்து பார்த்து வாங்க வேண்டும். இறைச்சி சமைப்பதாக இருந்தாலும் சரி, வாய்வை அள்ளித்தருகிற வாழைக்காய் சமைப்பதாக இருந்தாலும் சரி, பெருங்காயத்தை நாம் சிறிதாக உணவில் சேர்த்து கொள்ளவே வேண்டும். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது பெருங்காயத்தை நாம் உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த ரசம் என்கின்ற ஒரு விஷயம் தமிழகத்திலே இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பங்கு வகிப்பது என்ன தெரியுங்களா? மிளகு, சீரகம், பெருங்காயம். இது மூன்றும் அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது. இந்த ரசத்தை நாளும் நாம் பயன்படுத்த வேண்டும். ரசம் வைப்பதே ஒரு தனிக்கலை. அதை பானையில் வைக்கிற பொழுது அதனுடைய சுவையே மாறி போய்கிறது. இன்றைக்கி எவர் சில்வர் பாத்திரங்கள் வந்துவிட்டன. விதவிதமான பாத்திரங்கள் வந்துவிட்டாலும் கூட எங்கள் கிராமத்திலே ஒரு பாட்டிமார் இருந்தார். மேட்டுப்பழத்து ஆயான்னு பேர். அவங்க பேரே மேட்டுப்பழத்து ஆயா. அந்த பாட்டி செய்கிற சமையலுக்கு அற்புதமான மனம் உண்டு. இரவு நேரங்களிலே எங்களுடைய இல்லங்களில் அதை பாட்டி அழைப்பார்கள். ரசம் வைத்து விட்டேன், வந்து வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள்லாம் ஓடோடி சென்று அந்த ரசத்தை வாங்கி அன்றைய இரவுல சாப்பிடுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தோம். அந்த பாட்டி மண்பாத்திரத்திலே சமையல் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். பெருங்காயத்தை பற்றி அந்த பாட்டி அற்புதமாக எங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார். இந்த பெருங்காயம் இருக்கிறது, ஆரம்ப காலத்தில் இந்த பெருங்காயத்தினுடைய வடிவத்தை பார்த்து அதை எள்ளி நகையாடியவர்கள், தூற்றி நகையாடியவர்கள் ஸ்பானிஷ் ப்ளூ அப்படின்னு ஒரு வைரஸ் காய்ச்சல் வருகிற பொழுது அந்த வெறுங்காயத்தை தாயத்தாக கழுத்தில் கட்டி கொண்டு உலகெங்கும் திரிந்தார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பை படிக்கிற பொழுது அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த வெறுங்காயம். பன்றி காய்ச்சலுக்கு அருமருந்து. பன்றி காய்ச்சல் வாளை சுருட்டி கொண்டு ஓடிவிடும். இந்த வெறுங்காயத்தை நாம் முறைப்படி அற்புதமாக பயன்படுத்த வேண்டும். பெண்களுக்கே வரக்கூடிய உதிரப்போக்கு தென்பட்டாலும் தென்படாவிட்டாலும் ஆங்காங்கே சிறு சிறு திட்டுகளாக காணப்பட்டாலும் மாதந்தோறும் வராவிட்டாலும் சூதக தீட்டுக்கு சூதக கட்டுக்கு அருமருந்து இந்த வெறுங்காயம். பெருங்காயத்தை அற்புதமாக நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த வெயிலிலே போயிட்டு வருகிற பொழுது மோரிலே சிறிது பெருங்காயம், கருவேப்பிலை இதை சிறிது போட்டு அருந்துகிற பொழுது அற்புதமாக உடல் குளிர்ச்சி பெறுகிறது. லேக்டோபேசிலஸ் பாக்டீரியா நுண்ணுயிர்கள் அதிகமாகி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் அள்ளித்தருவதிலே இந்த வெறுங்காயம் முன்னிலை வகிக்கிறது. இந்த வெறுங்காயத்தை நாம் சமைக்கிற பொழுது அற்புதமாக சிறிதாக பயன்படுத்தி எல்லா உணவுகளிலுமே சேர்த்து கொள்ள வரலாம் என்று சமையல் நிபுணர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். பெருங்காயத்தை நாம் மூடியுடன் அப்படியே திறந்து வைத்துவிடக்கூடாது, வாசம் போய்விடும். அந்த பெருங்காயத்தை நாம் கவனமாக மூடி பயன்படுத்த வேண்டும். பெருங்காயத்தினுடைய குணங்கள் அஜீரண கோளாறை போக்குவதிலே முன்னிலையிலே இருக்கிறது. உடலுக்கு ஒரு தெம்பு சக்தி அள்ளித்தருவதிலே பெருங்காயத்திற்கு இணையாக ஒரு உரலை நாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது. பெருங்காயத்தை நாளும் பயன்படுத்த வேண்டும். அது காளி பெருங்காய டப்பா என்று சொன்னாலும் கூட அது கேலி பொருள் அல்ல, அது வணங்கத்தக்க வேண்டிய பொருள் தான் பெருங்காயம். பெருங்காயத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று சமையலிலே வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஒரு சிட்டிகை பெருங்காயத்தை நாம் பயன்படுத்தி விட வேண்டும். இந்த பெருங்காயத்தினுடைய அருமருந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகம் செய்கிறது. பன்றி காய்ச்சலுக்கு அருமருந்தாக பயன்படுகிறது. அப்பேற்பட்ட பெருங்காயத்தை வணங்கி கொண்டு வாழ்விலே நாம் பயன்படுத்த வேண்டும். ரசம் மாத்திரமல்ல, குழம்பு மாத்திரமல்ல,
வாய்ப்பு கிடைக்கிற அத்தனை பதார்த்தங்களிலுமே சிறிது எடுத்து பெருங்காயத்தை பயன்படுத்துகிற பொழுது அது வாழ்வில் ஆரோக்கியத்தை அள்ளித்தருகிற ஒரு பொருளாக இருக்கிறது. குறிப்பாக வெயில் காலங்களிலே மோரில் கலந்து குடிப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெருங்காயத்தை நாளும் பயன்படுத்துவோம், ஆரோக்கியத்தை பேணுவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை பெருங்காயத்திற்கும் அதை நாளும் பயன்படுத்தி எங்களுக்கு ரசத்தை அள்ளித்தந்த மேட்டுப்பாளையத்தை ஆயா அவர்களுக்கும் இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.